மட்டக்களப்பில் திலிமன் உர்தியை தாக்க முனைந்து காணொலியால் ராஜபக்சர்களுக்கு நெருக்கடி எதிராக குற்றச்சாட்டு சிறுமியின் கையகற்றப்பட்ட விவகாரம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இலங்கையர்கள் ஜெனிவாவில் புலம்பெயர் தமிழர்கள் பாரிய போராட்டம் திலிமனின் நினைவூர்தி பேரணிக்கு ஜார் அனுமதி கொடுத்தது கொந்தளிக்கும் இனவாத எம்பி கனடா முழுவதும் திரண்டு புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவில் இரண்டு விமானங்கள் நடுவானில் ஒன்று மோதி விபத்து உண்ணா நோன்பிருந்து தியாக மரணத்தை தழுவிக்கொண்டு திலீபனின் உருவப்படத்தை தாங்கிய ஊர்தி மீதான தாக்குதல் முயற்சியொன்று மட்டக்களப்பு முரக்கொட்டான் சோனையில் வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அதே போன்ற முயற்சியொன்று மட்டக்களப்பு நாவலடி சந்தியில் வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை இணைந்து இலங்கை புலனாய்வு பிரிவின் ஊதியத்தில் செயற்பட்டு வருகின்ற பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் சிலரும் முறக்கொட்டாஞ்சோனையில் குண்டர்களுடன் காணப்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை மட்டக்களப்பில் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் திரண்ட வன்முறையாளர்கள் தொடர்பில் மட்டக்களப்பில் உள்ள சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் எமது ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது எந்தெந்த புலனாய்வாளர்கள் கலந்து கொண்டார்கள் இலங்கை தேசிய கொடி எந்த இராணுவ முகாமில் இருந்து ஆர்ப்பாட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டன போன்ற பரபரப்பு தகவல்களையும் அவர் பெயர் விவரங்களுடன் கூறிய தகவல் எமது சமூக ஊடக தளத்தில் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜரல்போ விவகாரம் தொடர்பில் ராஜபக்சர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை பாதுகாப்பு அமைச்சு நிராகரிப்பதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டுகளை விசாரிக்க குழுவொன்றை நியமித்துள்ளமையும் ஒன்றுக்கொன்று முரணானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம அமைப்பாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய கொழும்பு மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கீழ் உள்ள பாதுகாப்பு அமைச்சு குற்றச்சாட்டை மறுத்தபோது அது தொடர்பில் ஆராய ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்தாரா என முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த குற்றச்சாட்டை பாதுகாப்பு அமைச்சர் நிராகரித்துள்ளமை ஜனாதிபதிக்கு தெரியாதா அதற்கான அறிவிப்பை தாம் வெளியிட்டதாக பாதுகாப்பு செயலாளர் பாதுகாப்பு அமைச்சரிடம் கூறவில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் கோட்டபாய ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மீது சுமத்தப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிராகரித்தவர் பாதுகாப்பு செயலாளர் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிறுமியொருவரின் கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட் சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது காய்ச்சல் காரணமாக கடந்த மாத இறுதியில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பனிரெண்டாம் இலக்க விடுதியில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் இடதுகை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடோரை பதிவு செய்திருந்தனர் கடந்த பதிமூன்றாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதவான் சிறுமியின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் அறிக்கை தருமாறு மூவரடங்கிய நிபுணர் குழுவை நியமித்துள்ளார் இந்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைப்பதற்கு மேலும் பத்து நாட்கள் தாமதமாகலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்திருந்தார் இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் கையாகற்றப்பட்டமை தொடர்பில் போதனா வைத்தியசாலை சார்பில் மருத்துவ அறிக்கையொன்றை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் ரீஜூனியன் தீவிற்கு சட்டவிரோதமான முறையில் பயணித்து ஏழு இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நாடு கடத்தப்பட்டவர்கள் நேற்று பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிற்பகல் காட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நாடு கடத்தப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மற்றும் புத்தளம் பிரதேசங்களில் வாசிப்பவர்கள் அவர்களில் ஆறு பேர் தமிழர்கள் மற்றும் மற்றைய நபர்கள் சிங்களவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அகதிகள் குடியுரிமை பெறும் நோக்கில் இவர்கள் சட்டவிரோதமான முறையில் ரீஜூனியன் தீவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரின் ஐம்பத்தி நான்காவது அமர்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜெனீவா முன்றலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இனப்படுகொலைக்கு நீதி கோரி குறித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது தமிழர் தாயகத்தை வலியுறுத்தியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டு எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதோடு கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளனர் மேலும் தமிழர் தாயகத்திற்காக பல கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு தண்ணி உயர் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படத்திற்கு இதன்போது மலர்தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது திலீபனின் நினைவூர்தி பேரணி என்பது இனவாதத்தையும் மக்கள் மத்தியில் குரோதத்தையும் ஏற்படுத்தும் சதி திட்டமாகும் என பிவித்துரு ஹெலோர்மேவின் தலைவரும் இனவாதத்தை கக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகமன் பில தெரிவித்துள்ளார் நினைவூர்தி பேரணி தொடர்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து கூறும்போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் காடையர்களின் தாக்குதலை நியாயப்படுத்தும் வகையில் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் திலீபன் என்பவர் ஜார் நாட்டை பிளவுபடுத்தும் விடுதலை புலிகள் அமைப்பின் முயற்சிக்கு தலைமை தாங்கியவர் பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் நாட்டில் பரப்பும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நோக்கத்திற்காக தமது உயிரை பலி ஒருவர் ஒருவராவார் விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கமாகும் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் வாகனம் ஒன்றை அலங்கரித்து அதில் திலீபனின் பாரிய நிழற்படம் ஒன்றை வைத்துக்கொண்டு கிழக்கிலிருந்து வட மாகாணத்துக்கு வாகன பேரணியொன்றை மேற்கொள்வதற்கு ஜார் அனுமதி கொடுத்தது எவரேனும் ஒரு உத்தியோகத்தர் இதற்கு அனுமதி வழங்கியிருப்பாரின் அவர் இலங்கை அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது சரத்தை முழுமையாக மீறி பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் மூன்று தசாப்தங்களாக விடுதலை புலிகள் இயக்கத்தினால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண சிங்கள மக்களின் கிராமங்களோடாக இவர்கள் பயணித்தமையே கட்டாயமாக இனவாதத்தையும் மக்கள் மத்தியில் குரோதத்தையும் ஏற்படுத்தும் சாதித்திட்டமாகும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் ஐம்பத்தி ஆறாம் இலக்கு அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனத்தின் மூன்றாவது சரத்தின் கீழ் இனவாதம் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஏற்படுத்தி குரோதத்திற்கு வித்திடும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தண்டனைக்குரிய குற்றமாகும் அரசாங்கம் உடனடியாக இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பங்களில் மாத்திரமே எப்போதும் பிரிவினைவாதிகளும் கடும்போக்குவாதிகளும் போக்குவாதிகளும் எழுச்சி பெறுகின்றனர் அது சரியாக மழை காலத்தில் அட்டைகள் தொடிப்பதற்கு நிகரானது இந்த பேரணிக்கு அதிபர் ராணில் விக்ரமசிங்கவின் அனுசரணை இருந்ததாக இல்லை அவரது வலுவற்ற ஆட்சியின் போதே எப்போதும் பயங்கரவாதிகள் கடும் போக்குவாதிகள் எழுச்சி பெறுகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனடா முழுவதும் நேற்று புலம்பெயர்ந்தோர் ஆவணங்களற்றோர் மாணவர்கள் மற்றும் அகதிகள் தெருக்களில் திரண்டு பேரணிகளை நடாத்தியுள்ளனர் பெடரல் நாடாளுமன்றம் மீண்டும் கூட உள்ள நிலையில் நேற்று சாலைகளில் திரண்ட புலம்பெயர்ந்தோர் ஆவணங்களற்றோர் மாணவர்கள் மற்றும் அகதிகள் முதலானோர் தங்கள் அனைவருக்கும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி அளிக்க கோரி பேரணிகளை நடாத்தியுள்ளனர் இந்த மாத தொடக்கத்தில் கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை சமகால அடிமைத்தனத்தின் இனப்பெருக்கம் செய்யும் இடம் என்று ஐக்கிய நாடுகளின் நிபுணர் கூறியதை அடுத்து இந்த எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அனுதாபிகள் டவுன் டவுன் முழுவதும் அணிவகுத்துச் சென்றுள்ளமையனார் ஜோங்கோ மற்றும் டாண்டாஸ் தெற்களில் குறுக்குவெட்டு உட்பட கடும் போக்குவரத்து தாமதமாகிவிட்டதாக சமூக ஊடகங்களில் அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் ட்ரோவின் கூற்றுப்படி கனடாவில் ஒன்று தசம் ஏழு மில்லியன் மக்கள் நிரந்தர வதிவீனத்திற்கான தெளிவான இல்லாமல் தற்காலிக படிப்பு அல்லது பணி அனுமதியுடன் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்திலுள்ள ரொனோ நகரில் நடந்த தேசிய சாம்பியன்ஷிப் விமான கண்காட்சியில் நடந்த விமான விபத்தில் இரண்டு விமானிகள் உயிரிழந்துள்ளனர் விமான கண்காட்சியின் போது தரையிறங்கம் முற்பட்ட இரண்டு விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்த நாட்டின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை பெடரல் விமான சேவை நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் மேலும் தெரிவித்துள்ளன இந்த விபத்து காரணமாக மீதமுள்ள கண்காட்சி போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருந்ததாக அமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர்